வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான ஊழியர்களை மாத்திரம் கடமைக்கு அழைக்குமாறு ராணுவ தளபதி அறிவிப்பு. வெளியிடங்களிலிருந்து கொழும்பு நகரத்திற்கு வரும் மக்களின் எண்ணிக்கை தினமும் அதிகரித்து வருவதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் கருத்து. முறுத்தட்டுவே ஆனந்த தேரரும் அரசாங்க தரப்பினரும் முரண்பட்டுள்ளதாக செய்தி வெளியிட்டுள்ள தென்னிலங்கை ஊடகங்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசத்தின் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆளும் கட்சியின் பங்காளி கட்சிகள் பிரதமரிடம் வலியுறுத்தல். எக்ஸ்பிரஸ் புயல் கப்பலில் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் கடல்வாழ் உயிரினங்கள் மரத்து மிதப்பது தொடர் கதையாகிக் கொண்டிருப்பதாக வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவிப்பு. சகோதர இன முஸ்லீம் சிறுவன் ஒருவரை இழந்த தேரர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள உருக்கமான பதிவு. எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் பதவியில் மாற்றம் செய்யும் திட்டம் ஒன்றை ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சிலர் இணைந்து முன்னெடுத்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள். அரசாங்கத்தின் மீது மக்களின் கோபம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக முறுத்தட்டுவே ஆனந்த தேரர் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான ஊழியர்களை மாத்திரம் கடமைக்கு அழைக்குமாறு ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா கேட்டுக் கொண்டுள்ளார். தேவையற்ற விதத்தில் அதிகளவான ஊழியர்களை சேவைக்கு அழைப்பதை தவிர்த்துக் கொள்ளவும் அதேவழி பிரதேச செயலாளர் அலுவலகங்களில் அனுமதி இல்லாமல் திறக்கப்பட்டுள்ள வர்த்தக நிறுவனங்களை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கவும் போலீஸ் அதிபர் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் பணிபுரிவு எடுத்துள்ளார். சில வர்த்தக நிலையங்களை மட்டுமே திறப்பதற்கு பிரதேச செயலகங்கள் மூலம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இருந்தபோதும் பல்வேறு பிரதேசங்களில் அனுமதி பெற்றுக் கொள்ளாத அதிக வர்த்தக நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைத்து வருவதாகவும் போலீஸ் அதிபர் தெரிவித்துள்ளார். அவ்வாறான வர்த்தக நிலையங்களை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அவர் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் பணிபுரிவு எடுத்துள்ளார். அது தொடர்பில் அலட்சியமாக செயல்படுவோருக்கு எதிராக தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் போலீஸ் அதிபர் கேட்டுக் கொண்டுள்ளார். வெளியிடங்களிலிருந்து கொழும்பு நகரத்திற்கு வரும் மக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பயண கட்டுப்பாடு விதிப்பதன் மூலம் தொற்று கட்டுப்படுத்தப்படவில்லை. நாட்டின் பல தனியார் நிறுவனங்களின் பிரதானிகளால் அத்தியாவசிய சேவைகளுக்கான அனுமதி பத்திரம் பெற்றுக் கொள்ளப்பட்டமையே இதற்கு காரணமாகும். மக்களுக்காக சேவை வழங்காத பல நிறுவனங்கள் இவ்வாறு ஊழியர்களை அளித்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இதனால் கொழும்பில் மக்கள் மற்றும் வாகனங்கள் குவிந்துள்ளன. இதன் மூலம் தொற்றினை கட்டுப்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் அரசாங்கம் இந்த விடயம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அந்த சங்கம் கூறியுள்ளது. பௌத்த மத தலைவர்களுடன் சமகால அரசாங்கம் முரண்பட்டு வருவதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. நாராயண்பேட்டை அபயராம விகாரையின் பிரதானியான முறுத்தட்டுவே ஆனந்த தேரரும் அரசாங்க தரப்பினரும் முரண்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளரான கோட்டாபய ராஜபக்சவுக்கு ஆதரவாக முறுத்தட்டுவே ஆனந்த தேரர் செயற்பட்டார். அண்மையில் அவரது விகாரையில் தொற்றுநோய் ஔடதம் வழங்கும் நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் எவ்வித காரணமும் அறிவிக்காமல் திடீரென அந்த நடவடிக்கை நிறுத்தப்பட்டுள்ளது. அங்கு வருகை தந்திருந்த வைத்திய ஊழியர்கள் ஔடதம் செலுத்த முடியாமல் அங்கிருந்து சென்றுள்ளனர். இது தொடர்பில் தகவல் வெளியிட்ட அமைச்சர் பவித்ரா வன்னியாராஜி தான் அந்த நடவடிக்கையை நிறுத்துமாறு ஆலோசனை வழங்கவில்லை என பகிரங்கமாக அறிவித்துள்ளார். இதனால் கோபமடைந்த ஆனந்த தேரர் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுடன் மிகவும் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு முன்னர் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்கிய எல்ஏ குணவங்ச தேரரும் அரசாங்கத்திற்கு எதிராக தனது கருத்துக்களை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடை சட்டத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதா இல்லையா என்பது தொடர்பில் இலங்கை நாடாளுமன்றம் தான் தீர்மானிக்கும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும், இல்லாமலில் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையினை ரத்து செய்ய வேண்டும் என்று ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை உடன் ரத்து செய்ய வேண்டும் என்று அரசை வலியுறுத்துவதற்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் கிடையாது. இலங்கையின் நாடாளுமன்றத்தின் அங்கீகாரத்துடன் தான் குறித்த சட்டம் நடைமுறையில் உள்ளது. அதை நீக்குவதா இல்லையா என்பதை இலங்கை நாடாளுமன்றம் தான் தீர்மானிக்க வேண்டும். அது தொடர்பில் ஐரோப்பிய நாடாளுமன்றம் தீர்மானம் எடுக்க முடியாது. நாட்டில் குறித்த சட்டம் நடைமுறையில் இருக்கின்றபடியினால் தான் குற்ற செயல்கள் நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களையும் அதற்கு துணை போகின்றவர்களையும் கைது செய்தோம், தற்போதும் கைது செய்து வருகின்றோம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசத்தின் செயற்பாடு ஆளும் தரப்பு பங்காளி கட்சிகளிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து ஆளும் தரப்பு பங்காளி கட்சிகள் கூடி ஆராய்ந்துள்ளனர். அண்மையில் எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பிலான அறிவிப்பினை அடுத்து அமைச்சர் உதயன் கம்மம்பில அமைச்சு பதவி விலக வேண்டும் என கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அறிவித்திருந்தார்.
இதனையடுத்து பங்காளி கட்சி தலைவர்களின் கூட்டம் ஒன்று நேற்று அமைச்சர் விமல் வீரவங்சவின் இல்லத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் உருவாக்கத்தில் அதிக பங்களிப்பை செலுத்தியவர்கள் என்ற ரீதியிலும் இந்த அரசியல் எமக்கே அதிக உரிமைகள் உள்ளன என்ற அடிப்படையிலும் அரசை காப்பாற்ற செயற்பட்டுக் கொண்டுள்ளோம். ஆனால் தொடர்ச்சியாக அரசை நெருக்கடிக்குள்ளாக்கும் செயற்பாடுகளில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியினர் ஈடுபட்டு வருவது ஏன் என்பது குறித்து ஜனாதிபதியும் பிரதமரும் ஆராய வேண்டும் என்றும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்தோடு கட்சியின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தொடர்பில் உடனடியாக விசாரணை ஒன்றை நடத்தி தீர்வு ஒன்றை பெற்றுக் கொடுக்கவும் ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்க பிரதமர் பின்வாங்க கூடாது எனவும் அவர்கள் தீர்மானித்துள்ளனர். எக்ஸ்பிரஸ் பேல் கப்பலில் ஏற்பட்ட பேரழிவின் காரணமாக கடல்வாழ் உயிரினங்கள் மறைத்து மிதப்பது தொடர் கதையாகி கொண்டிருப்பதாக வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சந்தன சூரிய பண்டார தெரிவித்துள்ளார். இலங்கையின் மேற்கு மற்றும் தெற்கு கடற்கரை ஓரங்களில் தொடர்ச்சியாக மறைத்த கடல்வாழ் உயிரினங்கள் உடலங்கள் கரையொதுங்கி வருகின்றன. இந்த நிலையில் நேற்றுடன் நிறைவடைந்த இரு வாரங்களில் இவ்வாறு கரையொதுங்கிய 23 கடலாமைகள் 5 டொல்பின்கள் உடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது. கற்பட்டி தொடக்கம் அம்மாதோட்டை வரையிலான கரையோர பகுதிகளில் மறைத்த கடலாமைகள் கரையொதுங்கியுள்ள நிலையில் இவை பதிவான எண்ணிக்கை மட்டுமே. கரையொதுங்கிய கடலாமைகள் தொடர்பில் வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் விசேட விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. எக்ஸ்பிரஸ் பேல் கப்பலில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக கடலில் கலந்த பலதொன் நிறை கொண்டு ரசாயனங்கள் காரணமாக இவ்வாறு கடல்வாழ் உயிரினங்கள் மறைந்து கரையொதுங்குகின்றனவா என்ற கோணத்தில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதில் குறிப்பாக கரையொதுங்கிய உயிரினங்களின் மாதிரிகளை பேராதனை பல்கலைக்கழகத்தின் மிருக வைத்திய பீடத்திற்கும் அத்திட்டிய மிருக வைத்திய பகுப்பாய்வு நிலையத்திற்கும் அனுப்பி ரசாயன தாக்கம் தொடர்பில் உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் இதுவரை கடலாமைகளின் இழப்புக்கு என்ன காரணம் என கண்டறியப்படவில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சிகிச்சை பெற்று வந்த முஸ்லீம் சிறுவன் ஒருவர் மறைத்துள்ள நிலையில் குறித்த சிறுவனின் இழப்பு தொடர்பில் ராகுல தேரர் மிகவும் உருக்கமாக பதிவிட்டுள்ளார். அவரது பதிவில், குட்டி நண்பனே, கண்கலங்கி நிற்கின்றேன். உனது பிரிவால் நாம் இருவரையும் சந்திக்க விடாமல் சதி செய்தது கொடிய தொற்று நோய். மனித வாழ்க்கையை பற்றி உன்னிடம் கற்றுக்கொண்ட பாடம்தான் அதிகம். நமது குட்டி நண்பர் இன்று இந்த உலகத்தை விட்டு பிரிந்துவிட்டார். அவரது ஆத்மா சாந்தியடைய பிரார்த்தனை செய்வோம் என அதில் பதிவிட்டுள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட விலை சூத்திரத்தை தொடர்ச்சியாக பின்பற்றியிருந்தால் எரிபொருள் விவகாரத்தில் சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்காது என முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில், நான் நிதியமைச்சராக பதவி வகித்த போது அறிமுகப்படுத்திய எரிபொருள் விலை சூத்திரத்தை தொடர்ச்சியாக பின்பற்றியிருந்தால் பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் உள்ளிட்ட எரிபொருட்களில் உபயோகிக்கும் சகல மக்களுக்கும் $2 பில்லியன் வரை நன்மை பெற்றிருக்கக்கூடும். உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிக்கும் போது உள்நாட்டில் அதன் விலையை அதிகரிப்பதற்கும் உலக சந்தையில் குறைவடை போது உள்நாட்டில் மீண்டும் விலையினை குறைப்பதற்கு ஏற்ற வகையிலேயே இந்த சூத்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்தியா மற்றும் இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் இன்றும் இதனை பின்பற்றி வருகின்றன. இந்த நாடுகளில் நாளாந்தம் இந்த சூத்திரத்திற்கு ஏற்ப எரிபொருள் விலை முகாமை செய்யப்படுகிறது. இலங்கையில் ஆரம்ப கட்டமாக மாதாந்தம் இதனை நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சுதந்திரத்தின் பின்னர் நாடு பாரிய நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ள இந்த சந்தர்ப்பத்தில் எதிர்கட்சிகள் ஜனநாயகத்தையும் சுதந்திரத்தையும் சட்ட விதிகளையும் பாதுகாக்கும் பாரிய சக்தியே அவசியமாகும். அவ்வாறான நிலைக்கு சென்றால் மாத்திரமே நாட்டை பாதுகாக்க முடியும். அவ்வாறு இல்லை என்றால் எதிர்காலத்தில் இலங்கை ஆசியாவில் பிறதொரு சிரியாவை போன்று ஆகிவிடும் என்று அச்சம் எழுகிறதாகவும் அவர் தெரிவித்தார். ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சியை சேர்ந்த சிலர் இணைந்து நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் பதவியில் மாற்றத்தை செய்யப்போகும் திட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரசாங்கத்தில் இருக்கும் அதிருப்தி அடைந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சியின் நடவடிக்கைகள் குறித்து திருப்தியின்றி இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை இணைத்துக் கொண்டு இந்த திட்டத்தை செயற்படுத்துவது பற்றி சில சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளனர். இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான தகவல்கள் வெளியானதை அடுத்தே சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்திக்குள் யோசனை ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. எதிர்கட்சி தலைவராக தற்போது சஜித் பிரேமதாச பதவி வகித்து வருகின்றார். அவரை அந்த பதவியிலிருந்து நீக்கிவிட்டு ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றத்திற்கு வரும் ரணில் விக்ரமசிங்கவை எதிர்கட்சி தலைவராக பதவிக்கு கொண்டு வருவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இந்த யோசனைக்கு அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் சில முக்கிய நபர்களின் ஆதரவும் கிடைத்துள்ளதாக அரசியல் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களின் கோபம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் மக்கள் வீதியில் இறங்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை எனவும் முருத்தட்டவே ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். நாராயண்பட்டி அபிராமி விகாரையில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்களின் கோபம் நாளுக்கு நாள் அதிகரித்து மக்கள் வீதியில் இறங்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அப்படி நடந்தால் ராஜபக்சே குடும்பம் அத்துடன் முடிந்துவிடும் என்பதே எனது நம்பிக்கை. அப்படியான இடத்திற்கு வழியை ஏற்படுத்தாது நாட்டையும் காப்பாற்றி நாட்டையும் முன்னெடுத்து செல்லுங்கள் என்பதே எமது கோரிக்கை. மாதுளுவாவே சோபித தேரர் உயிருடன் இருக்கும் போது ஒருவரிடம் நாட்டின் அதிகாரத்தை வழங்காதீர்கள் என்ற வார்த்தையை கூறினார். இதன் மூலம் நாடு அழிவை நோக்கி செல்ல முடியும். அது தற்போது நடந்துள்ளது. ஒருவரிடம் அதிகாரங்களை கொடுத்துவிட்டு வேறு வேலைகளை தற்போது செய்கின்றனர். அமைச்சர் உதய கமத்பில எரிபொருள் விலைகளை அதிகரித்த போது இதனை செய்ய வேண்டாம், மக்களின் அதிருப்தி அதிகரிக்கும் என்று கூறி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியால் அதனை தடுத்து நிறுத்தியிருக்க முடியும். அதுதான் நிறைவேற்று அதிகாரம் என்பது. அப்படி இல்லை என்றால் நிறைவேற்று அதிகாரத்தில் எந்த பயனும் இல்லை எனவும் முருத்தட்டுவே ஆனந்த தேரர் குறிப்பிட்டுள்ளார்.